போடு. மோடி கையில் எடுத்த அடுத்த ஸ்பெஷல் ஆயுதம், இனி போஸ்ட் ஆபீஸ் இல்லை, அதற்கு மேல் செம்ம பிளான். இந்தியாவில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்திய அஞ்சல் துறை 1854 பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னராக இருந்த டல்ஹவுசியால் நிறுவப்பட்டது. 169 ஆண்டுகள் கடந்து இன்றும் மக்களுக்கு தன்னுடைய சேவையை வழங்கி வருகிறது. சுமார் 1.59 லட்சம் தபால் நிலையங்களுடன் உலகிலேயே மிகப்பெரிய கட்டமைப்பை இந்திய அஞ்சல் துறை கொண்டிருக்கிறது. கணினி மயங்களுக்கு முன்பு உலகம் முழுவதும் அஞ்சல் துறை தகவல் பரிமாற்றத்திற்கு பிரதானமாக இருந்தது. டெக்னாலஜி வளர்ந்த பிறகு இமெயில் முதல் வாட்ஸ்அப் வரை வந்துவிட்டதால் அஞ்சல் துறையை பெரும்பாலும் நாம் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்துவது இல்லை. ஆனால் அரசு மற்றும் வங்கி சம்பந்தமான அறிவிப்புகள் அனுப்புவதற்கு இன்றளவும் அஞ்சல் துறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்திய அஞ்சல் துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்தியாவில் இருக்கும் கிராமங்களில் செயல்படும் மத்திய அலுவலகம் என்றால் அது அஞ்சல் அலுவலகங்கள்தான். தகவல் பரிமாற்ற சேவையை தாண்டி மக்களுக்கு வங்கிகளுக்கு நிகரான நிதி சேவைகளையும் அஞ்சல் துறை வழங்குகிறது. நேஷனல் சேவிங் டைம் டெபாசிட் எனப்படும் தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம், நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எனப்படும் தேசிய சேமிப்பு மாதாந்திர வருமான திட்டம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எனப்படும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், மகிளா சேவிங் சர்டிபிகேட் எனப்படும் மகிளா சம்மான் சேமிப்பு திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் எனப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், கிசான் விகாஸ் பத்திரம் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், விவசாயிகள் என அனைவருக்கும் பயனளித்து வருகிறது. இந்த நிலையில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அஞ்சல் துறையை அடுத்த பரிமாணத்திற்கு மாற்ற திட்டமிட்டு வருவதாக கூறியிருக்கிறார். டெல்லியில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியிருப்பதாவது, தற்போது அஞ்சல் துறை 12,000 கோடி ரூபாயை ஆண்டிற்கு வர்த்தகம் செய்கிறது. மேலும் இதன் வருவாயை அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் 50 முதல் 60% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சரக்கு போக்குவரத்தில் அஞ்சல் துறையை பெரிய அளவில் ஈடுபடுத்தி வருவாயை ஈட்ட திட்டமிட்டிருக்கிறோம். இது புதிய மைல்கல்லை தபால் துறை எட்டுவதற்கு வாய்ப்பை கொடுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்தியாவின் பழமையான மக்களுக்கு சேவை வழங்கும் துறைகளாக இருக்கும் ரயில்வே மற்றும் அஞ்சல் துறை பிரதமர் மோடியின் ஆட்சியின் கீழ் மக்களுக்கு பயன் தரும் வகையிலும் அரசுக்கு வருமானம் ஈட்டும் வகையிலும் இருந்து வருகிறது. மேலும் தற்போது அஞ்சல் துறை சரக்கு போக்குவரத்திலும் ஈடுபட்டால் இந்த துறை மேலும் வருமானம் ஈட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என பொருளாதார வல்லுநர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.